Hello everyone, welcome to our channel. In the video, la 10th standard NCERT Maths Chapter 3 Pair of Linear Equations in 2 Variables la Exercise 3.5 la 4th sum paakaporom. Form the pair of linear equations in the following problems and find their solutions if they exist by any algebraic method. Ipo vandha 4th sum la vandha enna kuduthirukanga na நம்ம வந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. எனி அல்ஜிப்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எதுவுமே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணாமல் எனி அல்ஜிப்ரிக் மெத்தட் அந்த மாதிரி குவெஷனில் கொடுத்துருந்தாங்களோ இல்லை குவெஷனில் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்திருந்தாலோ நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மெத்தட், உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து நல்லா தெரியுமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி சம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம். அ பார்ட் ஆஃப் மந்த்லி ஹாஸ்டல் சார்ஜஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் த ரிமைனிங் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ் ஒன் ஹேஸ் டேக்கன் ஃபுட் இன் த மெஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி ஹாஸ்டல் சார்ஜஸில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சார்ஜ் வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்கோன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க வந்து ஃபுட்டு எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ, எத்தனை நாளைக்கு வந்து அவங்க ஃபுட் எடுத்துக்கிறாங்களோ மெஸ்ஸில் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் அ ஸ்டூடெண்ட் ஏ டேக்ஸ் ஃபுட் ஃபார் 20 டேஸ் ஷீ ஹேஸ் டு பே 1000 rupees as hostel charges, whereas her student B who takes food for 26 days pay 1180 rupees as hostel charges. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஏ அண்ட் ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து 20 டேஸ் இருக்காங்க ஹாஸ்டலில், அதனால வந்து அவங்க 1000 rupees பே பண்ணுறாங்க ஹாஸ்டல் சார்ஜாக. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் பி வந்து 26 டேஸ் இருக்காங்க, அவங்க வந்து 1180 ருபீஸ் பே பண்ணுறாங்க ஹாஸ்டல் சார்ஜாக. ஃபைன் த ஃபிக்ஸட் சார்ஜ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபுட் பர் டே. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்மளை ஃபிக்ஸட் சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு நாளைக்கான ஃபுட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் பார்த்திங்கன்னா நம்ம 3.4 எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் 5th சப்டிவிஷனில் வந்து லெண்டிங் லைப்ரரி அப்படின்னு ஒரு சம் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபிக்ஸட் சார்ஜ், அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து இந்த சம்மும் வந்து இருக்கும், ஸ்டேட்மெண்ட் வந்து அதே மாதிரி தான் சேம். அதில் வந்து லைப்ரரி பற்றி கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஹாஸ்டல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். லெட் த fixed charges equal to x rupees, let charges of food per day equal to y rupees. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஏக்கான டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம். ஃபார் ஸ்டூடெண்ட் ஏ, இப்போ ஸ்டூடெண்ட் ஏக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் 20. அப்போ வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், பர் டேவோட ஃபுட் சார்ஜ் வந்து y ருபீஸ் அப்போ எடுத்திருக்கோம். அப்போ 20y இதான் வந்து இதுதான் காஸ்ட்டு, 20y ருபீஸ் தான் வந்து காஸ்ட். அண்ட் ஃபுட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் பிளஸ் 20y ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னா 1000 ருபீஸ். இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்கும், 20 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்னா 20y ருபீஸ் ஆகும். அதை தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம், 20y ஈக்குவல் டு இது மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ ஆகுதுன்னா 1000 ருபீஸ் ஆகுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க.
இப்போ அடுத்தது for student B. Number of days is equal to 26 days. Cost of food for 26 days வந்து எவ்வளோனா 26 y rupees. இப்போ இதுக்கான equation வந்து எப்படி form ஆனா first வந்து fixed charge x plus 26 y இது ரெண்டுத்தையும் சேர்த்தானா அவங்க எவ்வளோ பே பண்ண வேண்டியதாகனா 1180 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். நான் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இங்கே பார்க்கும் போது எக்ஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எனக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். எலிமினேஷன் மெத்தட். X plus 20 y equal to 1000 and x plus 26 y is equal to 1180. இப்போ வந்து நம்ம பார்த்தா இங்க x க்கு ரெண்டுமே வந்து 1 தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெறும் சைன் சேஞ்ச் பண்ணா போதும். மைனஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் இந்த x வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு மைனஸ் 6 y கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 180 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6 y இஸ் ஈக்குவல் டு 180. Y ஈக்குவல் டு 180/6. அப்போ வந்து Y ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 கிடைக்குது. அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் த ஃபுட் பர் டே வந்து காஸ்ட் ஆஃப் ஃபுட் per day equal to y, that is equal to 30 rupees. இப்போ இதை வச்சு நம்ம y வேல்யூவை வச்சு நம்ம x வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் y equal to 30 in equation 1. x plus 20 into 30 equal to 1000. X plus 600 வரும். 20 into 30 வந்து 600 equal to 1000. X is equal to 1000 minus 600. X is equal to 400. அப்போ வந்து fixed charge வந்து 400 நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. Therefore, the fixed charge equal to X rupees is equal to 400. அதே மாதிரி இந்த இது காஸ்ட் ஆஃப் த ஃபுட் பர் டேவோ எழுதிக்கலாம். Therefore, the cost of food per day equal to y rupees is equal to 30 rupees. இதை வந்து உங்கள் க்வெஷ்சனில் வந்து கேட்டிருக்காங்க. Find the fixed charge and cost of food per day. இதுதான் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்து கன்க்ளூட் பண்ணும் போது நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சம்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆன்சர் எழுதும் போது அதுக்கு தனியாக மார்க் இருக்கும். அதனால் ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.